எக்ஸலண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயென்சி டெவலப்மெண்ட்டில் ஹவு மெனி பேஜஸ் அப்படிங்கிற ரிடில் வந்து ஒன்று சால்வ் பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆங்கிலத்தை வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா நம்மளை அறியாமல் சில விஷயங்களை நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கணும் அந்த ஆங்கிலத்தோடு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை அறியாமையே சில விஷயங்கள் நமக்குள்ளார் உள்ளே நுழையும் இந்த ஆங்கில வார்த்தைகள்லாம் உள்ளே நுழையும் அந்த மாதிரி நுழையும் போது தான் நமக்கு ஃப்ளூயன்சி கண்டிப்பாக வரும்

இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு ப்ராப்ளம் சால்விங் என்னன்றதை பார்க்கலாம் ஹவு மெனி பேஜஸ் எத்தனை பக்கங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் ஜேன் இவங்க ரெண்டு பேரும் ஹேட் டு ரைட் ஏ கம்பைன்டு பேப்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணும் டு ஸ்காட்லாண்ட் யார்டு யாருக்கு ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அனுப்புறதுக்காக ரெடி பண்ணணும் எதை பற்றி எழுத போகிறாங்க அப்படின்னா ஆன் தி லாஸ்ட் கேஸ் அவங்க ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க தே ஹேட் சால்வ் டுகெதர் அவங்க அந்த குற்றத்தை தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ என்ன நடந்துச்சு ஏதுன்றத ஒரு ரிப்போர்ட்டாக வந்து ஸ்காட்லாண்ட் அடுக்கு எழுதி அனுப்பணும் ஹோம்ஸ் ரோட் ஃபோர்டீன் மோர் பேஜஸ் இப்போ இந்த மாதிரி எழுதுனதில் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோட் ஃபோர்டீன் மோர் பேஜஸ் பதினாலு பக்கங்கள் அதிகமாக எழுதியிருந்தார் யாரை விட தேன் ஜேன் ஜேன் எத்தனை பக்கம் எழுதினாரோ அதை விட ஹோம்ஸ் எத்தனை பக்கம் பதினாலு பக்கம் அதிகமாக எழுதியிருந்தார் அண்ட் த பேப்பர் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் எ டோட்டல் ஆஃப் செவன்டி எயிட் பேஜஸ் ஸோ எழுதி முடிச்ச வாட்டி மொத்தம் எத்தனை பக்கம் இருந்தது அப்படின்னா எழுபத்தி எட்டு பக்கம் டோட்டல் ஆஃப் செவன்டி எயிட் பேஜஸ் இருந்தது

இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஹோம்ஸும் ஜேனும் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ எழுதியிருக்காங்க எழுபத்தி எட்டு பக்கம் எழுதியிருக்காங்கன்னு தெரியுது ரெண்டு பேரும் சேர்ந்து எழுபத்தி எட்டு பக்கம் எழுதியிருக்காங்க ஹோம்ஸு ஜேன் எவ்வளோ எழுதினாரோ அதை விட ஃபோர்டீன் மோர் பேஜஸ் எழுதியிருக்காரு பதினாலு பக்கங்கள் அதிகமாக எழுதியிருக்காரு அப்போ இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் ஹெச் மைனஸ் ஜே ஃபோர்ட்டி ஸோ ஹோம்ஸ்லேருந்து ஜேனை மைனஸ் பண்ணால் ஃபோர்டீன் வருது ஸோ இது ஒன்றாவது ஈக்குவேஷன் இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம் இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஹெச் மைனஸ் ஜே ஈக்குவல்ஸ் ஃபோர்டின்னு இருக்குது ஸோ இங்கே ஏற்கனவே மைனஸ் சைன் இருக்கிறதுனால நம்ம அப்படியே இதை ப்ளஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணலாம் அப்படி ப்ளஸ் பண்ணும்போது இதுவும் இதுவும் அழிஞ்சிரும் இப்போ டூ ஹெச் இங்கே வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ரெண்டு ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டுன்னு வருது அப்போது ஹெச் ஈக்குவல்ஸ் நைன்டி டூ டிவைடட் பை டூ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோ ஃபார்ட்டி சிக்ஸ் வருது ஓகே ஸோ ஹோம்ஸ் எத்தனை பக்கம் எழுதினாரு ஃபார்ட்டி சிக்ஸ் அப்போ இந்த ஃபார்ட்டி சிக்ஸை நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னம்னா என்ன ஆகும் ஜேன் ஈக்குவல்ஸ் ஹோம்ஸ் தட் இஸ் சாரி செவன்டி எயிட் மைனஸ் ஹோம்ஸ் அப்போ செவன்டி எயிட் மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்னு போட்டோம் அப்படின்னம்னா எவ்வளோ வருது ரெண்டு ஏழில் போனோம்னா மூணு முப்பத்தி ரெண்டு பக்கம் அப்போது ஹோம்ஸ் எத்தனை பக்கம் எழுதியிருக்காரு ஃபார்ட்டி சிக்ஸ் பேஜஸ்ஸு ஜேன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளோ வருது கரெக்டாக பதினாலு வருது ஸோ ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ வருது எழுபத்தி எட்டு வருது ஸோ இவங்க கொடுத்துருக்கிற எல்லா கிரைட்டீரியாவும் சால்வ் ஆயிடுச்சு என்னது ஒட்டு மொத்தமாக எழுபத்தெட்டு பக்கம் வருது அது கரெக்ட் கரெக்டாகிடுச்சி ஹோம்ஸ் ஜேனை விட ஃபார்ட்டி சிக் ஃபோர்டீன் பே பக்கம் வந்து அதிகமாக எழுதியிருக்காரு அதுவும் இங்கே சரியாயிடுச்சி அப்போது ஹோம்ஸ் எழுதின பேஜஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜேன் எழுதின பேஜஸ் வந்து தேர்ட்டி டூ அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சரி இன்றைக்கி One riddle, simple one, one riddle. In order to solve a case, Holmes was forced to work in disguise of a traveling man and found himself living with a group of nomads. One day, while he spent time with them, he was able to note the following few things 1. 10% of the group comprised of young girls, 2. 22% were young boys. 3. 14% were old men. 4. 10% of the total group members were old women. 5. Out of the remaining 22 nomads, 50% were men. Can you tell the total number of members in the group and the number of males? So, now, this is a puzzle. So, this is a puzzle. So, a puzzle. ஸோ நம்மளையும் அறியாமல் அந்த ஆங்கிலத்துக்குள்ளார போயிடுவோம் ஸோ நமக்கு ஆங்கிலம் வந்து ஃப்ளூயன்சி வரணுன்னா நம்ம இந்த வேலையை கண்டிப்பாக நம்ம பண்ணியாகணும் சரி ஓகே என்னோட ஆங்கிலத்தினுடைய முக்கியத்துவம் தேர்ந்தவர்கள் கண்டிப்பாக எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்குது யோசிக்காமல் இன்றைக்கே வாங்கி படிங்க டைமை கடத்திக்கிட்டே இருக்க வேண்டாம் ஏன்னா சில விஷயங்களை தள்ளி தள்ளி போட்டே நமக்கு வயசே ஆகிடும் ஆனால் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் எனக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் நான் வந்து அப்படி சம்பாதிச்சிருப்பேன் எப்படி செம்பா இதை அச்சீவ் பண்ணியிருப்பேன் அதை அச்சீவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ எங்களுடைய கோர்ஸை வாங்கி ஒரு ஆறு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய இன்றைக்கி இருக்கிற இங்கிலீஷை விட கண்டிப்பாக பல மடங்கு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கு இங்கே இருக்குது மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னா எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் இந்த மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி